வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் மட்டன், கல்பாசி சிறிதளவு, கிராம்பு 4, ஏலக்காய் 1, ஸ்டார்பூ 1, பட்டை 1 துண்டு, சிறிதளவு கருகப்பிலை, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய். தனி மிளகாயத்தூளும் சேர்க்கறதுனால 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாயே சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் 15, 1/6 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கு, இஞ்சி 1 அங்குல துண்டு, தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தபடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இந்த 200 கிராம் மட்டனுக்கு 1 பச்சை மிளகாய் மிளகு போடுறோம், அதனால 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 முடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மட்டனை மிக்சியில் போட்டு கொஞ்சம் 1-2 அடித்து எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் நம்ம வதக்கையில் வந்து நல்லா வேகும். அதனால தான் 50 கிராம் அளவு பொரிகடலை, பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் கடாயி வச்சு, கடாயி சூடாயிருச்சு, இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம். இதில் வாசனை பொருட்கள் வந்து அதிகம் போட தேவையில்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ 1 கிலோ மட்டன் இதனாலே 5 ஏலக்காய் எல்லாமே 5-5 அந்த மாதிரி தான் போடணும். அதனால தான் நான் இந்த அளவு போட்டிருக்கேன். இப்போ இது கூடையே சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது கூடையே இஞ்சி, பூண்டு, இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கிக்கிடுவோம். இது வதக்கையிலே அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 1 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிடலாம், இல்லை வெடிக்கும். கூடையே வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். அளவுன்னு பார்த்தா 75 கிராம் 100 கிராம் இருக்கும் வெங்காயம். நல்ல வாசனையாக இருக்கு. இது கூடையே கொஞ்சம் கருகப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே மட்டனும் சேர்த்துக்கிடலாம். பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கிடலாம், இல்லை இதில் போட்டு வதக்கிட்டும் சேர்த்துக்கிடலாம். இதில் போட்டு வதக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துட்டாலும் நம்ம வந்து வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ட்ரையாக அடிச்சுக்கிட்டோன்னா நம்ம அரைக்கையில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம்னா இப்போயே வாசனை ரொம்ப நல்லா வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலையும் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வதக்கின மட்டன் மசாலா எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கூட கொஞ்சம் 1 பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணும்னா திருப்பி நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம். ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி உதிர்ந்துடும் எண்ணெயில் போடையில். நம்ம உருட்டி பார்த்தோன்னா நல்லா உடையாமல் உருளணும். கொஞ்சம் விரிவிட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறணும்.
இப்போ நல்லா வந்திருக்கு. இந்த பதமே போதும். இப்போ எல்லாத்தையுமே இப்படி உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் மேலேயும் நல்லா வெந்திருக்கும், உள்புறமும் நல்லா வெந்திருக்கும். போட்ட உடனே நம்ம கிண்டி விட்டுறக்கூடாது, உதிர்ந்து போயிடும். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகணும், அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கிறணும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்குருவோம். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும், பெரட்டி விட்டு நம்ம இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா இந்த சைடும் வெந்துருச்சு, ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.